மரியாதைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது ஆளும் கட்சி தங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாததை போல கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு அவருடைய உரையை அதுவும் தமிழ் பாட்டி அவ்வையாருடைய அழகான தமிழ் வரிகளை கூறி ஆரம்பித்த அந்த உரைக்கு எதிராக கோஷமிட்டு அந்த உரையை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து அதற்கு பின்பாக அவர்கள் வெளியேறினார்கள். அது மட்டுமல்ல, கவர்னருடைய உரை என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவையெல்லாம் மாநில அரசாங்கம் தயாரித்துக் கொடுப்பதோ அதை வந்து அவர் படிக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கவர்னரை தங்களுடைய சித்தாந்தத்தை புகழ் பாடக்கூடிய ஒருவராக இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நினைக்க முடியாது. எவையெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்களோ திட்டங்களோ அதைத்தான் ஒரு கவர்னர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவார். அதுதான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மரபு. ஆனால் தங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக அவர் வெளியிடங்களில் பேசுகிறார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்று சட்டப்பேரவையை அதற்கான ஒரு களமாக மாற்றியிருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இம்மாதிரியான ஆளுங்கட்சியினருடைய போக்கு என்பது இது மாநில நலனுக்கு உகந்ததல்ல என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. நிறைய இடங்கள்ல ஸ்கிப் பண்றாரு, அல்லது சில இடத்துல சொல்றீங்க புகழ் பாடுறதை வந்து ஸ்கிப் பண்றாரு. ஆனா அதுல வந்து தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்குல வந்து அமைதி மாநிலமா இருக்கு அப்படிங்கறதையும் அவர் ஸ்கிப் பண்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க எந்தெந்த உரைகள் எல்லாம் அவர் வந்து ஸ்கிப் பண்ணாரோ அதை பேச வேண்டியது மாநில அரசு கவர்னரோட அலுவலகத்துக்கிட்ட. ஆனா ஒரு மாநில அரசு கவர்னரோட உரைய கூட அவர்கிட்ட பேசி சரியாக ஒப்புதல் வாங்காம அதை நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னா, ஒண்ணு நீங்க உங்களோட சுப்ரீமசிய கவர்னர் மேல காட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க நினைக்கிறதுதான் கவர்னர் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதனால இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு அவர்களுடைய உறவு பேணாத நிலைமையை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இட் இஸ் எ பர்சனல் அட்டாக் ஆன் கவர்னர். நீங்க வந்து அவர் பேசி முடிச்சதுக்கு பின்னால சிஎம் வந்து அவருக்கான ஜஸ்டிபிகேஷனை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, ஆளுங்கட்சிக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ ஸ்போக்ஸ் பர்சன் உண்டு, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவாங்க. ஆனா வழக்கமா கவர்னர் அலுவலகம் பொதுவா எந்த விஷயங்களையும் வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான தகவல்களை நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லுது இந்த மாநில அரசு. வெளிப்படையா அறிவிங்க என்ன விளக்கத்தை கவர்னர் கேட்டாரு, என்ன விளக்கத்தை இந்த அரசு கொடுத்துருக்குன்னு மக்கள் முன்னால ஏன் வெளிப்படையா அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஆக நீங்க நினைக்கிறத நீங்க சொல்ற விஷயத்த கவர்னர் செய்யலங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு தமிழக சட்டப்பேரவையில் நீங்க அசியப்படுத்துவீங்களா? இதுதான் உங்களோட ஜனநாயக போக்கா? இது இப்படித்தான் ஒரு கட்சி நடந்துக்கணுமா? இது வந்து மிக மிக தவறான உதாரணத்தை ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தயவினால் இன்றைய எம்எல்ஏக்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இவங்களோட டியூனுக்கு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு. நன்றி.